நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வெளி சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புடையில் நாம் தமிழ்நாடு அரசினுடைய சிறைத்துறையிலிருந்து 10ஆம் வகுப்பு மற்றும் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கான உதவியாளர் மற்றும் ஆசிரியர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேசியத்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு, சரிங்களா? திருச்சி மத்திய சிறையில் காலியாக இருக்கக்கூடிய பாய்லர் அட்டண்டன்ட் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு முதலாவது வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க, அல்லது ஐடிஐயில் பாய்லர் அட்டண்டன்ட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின் அண்ட் பாய்லர்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இதற்கான வயது வரம்பு பொறுத்தவரையும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியும். இதற்கான இனச்சுழற்சி கம்யூனல் ரொட்டேஷனை பொறுத்தவரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? இதற்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான சம்பளமும் இதர படிகளும் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? அதாவது அரசு பணி, இதை நிரந்தரமான பணி, அதனால் அனைத்து விதமான அலவன்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது முதலாவது பணியிடம். அடுத்ததாக திருச்சி மத்திய சிறையிலேயே வந்துட்டு சோப் மேக்கிங் கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பணியிடத்திற்கு, அதாவது கல்வி தொகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சோப் மேக்கிங்கில் வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 6 மாதத்திற்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சோப் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சோப் மேக்கிங் ட்ரைனிங்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு சர்வோதய சங்கத்திலேருந்து அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அவங்களுக்கு வந்து கூடுதல் தகுதி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் டேர்னுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அனைத்து கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் தாராளமாக அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான சம்பளமும் 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான சம்பளம் ப்ளஸ் மற்ற படிகள் கிடைக்கும், சரிங்களா? அடுத்ததாக மூன்றாவது பிரிவு பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர் ஆசிரியர் பணியிடத்திற்கானது. இது நீங்கள் வந்துட்டு +2 முடிச்சு கூடவே டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் டிடிஏன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில், அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ண முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசு மினிமம், அதிகபட்சம் 35 வயது. இதற்கு கம்யூனல் ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிசியில் ப்ரையாரிட்டி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ பிசியை சார்ந்த ப்ரையாரிட்டி கேட்டகரி வந்துட்டு கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கான சம்பள விவரம் பார்த்திங்கன்னா 20,600 தொடங்கி 65,500 வரைக்கான சம்பளம். இதற்கான இனிஷியல் சம்பளம் வந்து 20,600 தொடங்கும் ப்ளஸ் மற்ற படிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது எல்லாமே வந்து நிரந்தரமான பணியிடம் தான். ஸோ இதற்கு தகுதி உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கு தகுதி இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய ரெசியூம், அதாவது இதுக்குன்னு சொல்லி செப்பரேட் அப்ளிகேஷன் அவங்க சொல்லலை, உங்களுடைய பயோடேட்டா அதாவது ரெசியூமை 8/11/2019 திருச்சி மத்திய சிறை கண்காணிப்பாளருக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அவங்களோட ரெசியூம் மற்றும் அனைத்து விதமான எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அனைத்தையுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணி கட்டாயம் உங்களுடைய ரெசியூமில் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி நவம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்காணிப்பாளர் அலுவலகம் மத்திய சிறை திருச்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தகுதி இருந்தால் மறக்காம அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு நம்முடைய அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.